ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे. ஹயக்ரீவ வந்தனத்துக்கு பிறகு மங்களமாக ஒரு வேத மந்திரம். ஓம் மயி மேதாம் மயி பிரஜாம் மயி அக்னிஸ்தேஜோ ததாது மயி மேதாம் மயி பிரஜாம் மயீந்திர இந்திரியம் ததாது மயி மேதாம் மயி பிரஜாம் மயி சூர்யோ ப்ராஜோ ததாது. வேத மந்திரங்களுக்கு அர்த்தம் தெரியாமல் ஓதினால் கூட அவை பலன் தரும். அர்த்தம் புரிகிற மந்திரங்களுக்கு அர்த்தத்தையும் அனுசந்தித்து ஓதினால் வீரியம் பெற்று வீரியவத்தரமாக பலன் தரும். நாம் இப்போது ஓதிய வேத வாக்கியத்தின் அர்த்தம் வருமாறு, அக்னி உருவத்தில் இருக்கும் பகவான் மேதா என்கிற இன்டெலிஜென்ஸ், பிரஜா என்கிற புரோஜனி, தேஜஸ் என்கிற புரோவஸ் இவற்றை என்னிடத்தில் ஏற்படுத்தட்டும். இந்திரன் உருவத்தில் இருக்கும் பகவான் மேதா, பிரஜா, இந்திரியம் என்கிற சென்ஸ் ஆர்கன் கெப்பாசிட்டி இவற்றை என்னிடத்தில் ஏற்படுத்தட்டும். சூரியன் உருவத்தில் இருக்கும் பகவான் மேதா, பிரஜா, பிராஜஸ் என்கிற லஸ்டர் இவற்றை என்னிடத்தில் ஏற்படுத்தட்டும். இந்த உபன்யாச தொடருக்கு மிகவும் தேவையானது மேதா என்கிற இன்டெலிஜென்ஸ். இன்றைய உபன்யாசத்தின் விஷயம் வர்க்கமூலத்தின் வரலாறு என்பது. அதற்காக தனியாக ஒரு கடவுள் வாழ்த்தும் ஆச்சாரிய வந்தனமும் சேர்த்து வர்க்கமூலஸ்ய சரித்ரம் வக்துமிச்சந்ததிருத்தயே வந்தே சமஸ்த சம்ஸ்ருஜ்ய வர்க்கமூலம் ஹரிம் குரும். மனுஷ்ய வர்க்கம், தேவ வர்க்கம் முதலிய எல்லா வர்க்கங்களுக்கும் மூலமான பரம்பொருளை சேவிக்கிறேன். வர்க்கமூலத்தை சேவித்துவிட்டு வர்க்கமூலத்தின் சரித்திரத்தை பற்றி பேசுகிறேன். சர்வ வர்க்க மூலத்தை சேவித்துவிட்டு கணித வர்க்க மூலத்தை பேசப்போகிறேன். வரலாறு சரித்திரம் என்றாலே பண்டை காலத்திலே பாரத தேசம்தான் முதலில் வருமா? மனுஸ்மிருதியிலிருந்து ஒரு ஸ்லோகம். மனு ஏதத்தேஷ பிரசூதஸ்ய சகாஷாதக்ரஜன்மனஹ ஸ்வம் ஸ்வம் சரித்ரம் சிக்ஷேரன் பிருத்திவ்யாம் சர்வமானவாஹ என்றார் மனு. ஏதத் தேசம் என்றது பாரத தேசம். உலகிலுள்ள எல்லா மனிதர்களும் தத்தம் சரித்திரத்தை கற்பதற்கு கூட ஸ்வம் ஸ்வம் சரித்ரம், அவர்கள் பாரத தேசத்து நற்குடி பிறப்பாளரை அக்ரஜன்மா நாடுவராம் மார்த்தட்டுகிறார் மனு. இப்போது வர்க்கமூலத்தின் சரித்திரத்தை புரிந்து கொள்ள பாரத தேசத்தின் அக்ரஜன்மாக்கள் ஒருவரான போதாயனரை நாடி கற்றுக்கொள்கிறோம் நாம். வர்க்கமூலம் என்றால் என்ன? ஸ்கொயர் ரூட். இரண்டை இரண்டால் பெருக்கினால் நாலு. நாலு என்பது இரண்டின் வர்க்கம். இரண்டு என்பது நாலின் வர்க்கமூலம். மூணை மூணால் பெருக்கினால் ஒன்பது. ஒன்பது என்பது மூணின் வர்க்கம். மூணு என்பது ஒன்பதின் வர்க்கமூலம். வர்க்கமூலம் கணிதத்தில் எவ்வளவு முக்கியமா என்ன என்று கேட்டால், வர்க்கமூலம் ஜியாமெட்ரியில் ஜாஸ்தியாக வருகிறது, அல்ஜிப்ராவில் அதிகமாக வருகிறது, ட்ரிகனாமெட்ரியில் திரும்ப திரும்ப வருகிறது, கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் கூட கூடுதலாக வருகிறது. அதனால் வர்க்கமூலம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது கணிதத்தில். இன்றைய உபன்யாசத்தின் விஷயம் இந்த வர்க்கமூலத்தின் வரலாறு என்பது. அதன் முதல் பாகத்தை தொடங்குவோம். இப்போது முதல் பாகத்தின் தலைப்பு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ.
இரண்டு என்கிற எண்ணின் வர்க்கமூலம் என்பது, நாலின் வர்க்கமூலம் இரண்டு, ஒன்பதின் வர்க்கமூலம் மூணு, ரெண்டே காலின் வர்க்கமூலம் ஒன்னரை என்று நிறைய உதாரணங்கள் பார்த்த பிறகு ஒரு கேள்வி கேட்கிறோம். இரண்டு என்கிற நம்பருக்கு வர்க்கமூலம் ஸ்கொயர் ரூட் எது? எந்த நம்பரை அதாலேயே பெருக்கினால் இரண்டு என்கிற ஆன்சர் வரும்? இரண்டு என்பதன் வர்க்கமூலத்தை தோராயமாக கணக்கு போடுவோம். ஒன்னரையை ஒன்னரையால் பெருக்கினால் ரெண்டே கால் வருகிறது. ரெண்டே கால் என்பது ரெண்டை விட கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுத்து. அதனால் ரெண்டின் வர்க்கமூலம் ஒன்னரை விட கொஞ்சம் குறைவு என்று தெரிகிறது. ஒன்னே கால் வைத்து பார்ப்போமா? ஒன்னே காலை ஒன்னே காலால் பெருக்கினால் 5/4 இன்டூ 5/4 இஸ் ஈக்வல் டு 25/16 என்பது ஒன்னரைக்கும் ஒன்னே முக்காலுக்கும் நடுவில் வருகிறது. இது ரெண்டை விட ரொம்ப குறைஞ்சிருக்கும். ஒன்னே கால் கிடையாது, ஒன்னரை கிடையாது. ஒன்னே காலுக்கும் ஒன்னரைக்கும் நடுவில், ஒன்னரைக்கு சமீபத்தில் தேட வேண்டும். 1.4 அதை வைத்து பார்ப்போமா? 1.4 ஐ 1.4 ஆல் பெருக்கினால் 1.96 வருகிறது. இது ரெண்டு என்கிற நம்பருக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறது. அதனால் ரெண்டின் வர்க்கமூலம் 1.4, அதாவது 7/5, அதை விட கொஞ்சமே அதிகமாக இருக்கும். கொஞ்சமாக 141/100 என்று வைத்து பார்த்தால் இன்னும் கூட நெருங்குகிறோம். எந்த ஃப்ராக்ஷனுக்கு வர்க்கம் சரியாக 2 என்று வரும்? இந்த கேள்வியை மனிதன் 4000 வருஷங்களுக்கு முன்னேயே கேட்டுக்கொண்டு விடை காண்பதற்காக முயற்சி பண்ணியிருக்கிறான். 3 பழைய நாகரிகங்களில் பார்க்கிறோம். 1 பேபிலோனியன் சிவிலைசேஷன், 2 இந்தியன் சிவிலைசேஷன், 3 கிரீக் சிவிலைசேஷன். பேபிலோனியன், இந்தியன், கிரீக், இதே கிரமத்தில்தான் காலங்களை சரித்திரக்காரர்கள் கணித்திருக்கிறார்கள். இம்மூன்றுள் மிகப்பழையது பேபிலோனியன், கிமு 1700 வருஷமா, 1700 BC என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். இந்தியாவில் போதாயனருடைய காலம் கிமு 800 வருஷமா, 800 BC. கிரேக்க தேசத்தில் ஹிப்பாசஸ் என்பவருடைய காலம் 500 BC என்கிற வருஷமா. ஆனால் இந்திய காலம் மாத்திரம் சந்தேகமானது, தீர்மானிக்க முடியாதது, கண்டஸ்டபிளாக இருக்கிறது. நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்பொழுதைய கேள்வி, உலக நாகரிகத்திலே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 எந்த நூற்றாண்டிலே சுல்பசூத்திரத்து கணிதம், சுல்பசூத்திரம் என்பது போதாயனர் எழுதிய கணித புஸ்தகத்துக்கு பெயர், அது எந்த நூற்றாண்டிலே என்பது விவாதத்துக்குரியதாக இருக்கிறது. இதை 800 BC விட மேலும் முற்பட்டதாக கூறுபவர்கள் 3 விதமாக தங்கள் கருத்தை முன்வைக்கிறார்கள். சுல்பசூத்திரமே மிக பழையது என்பது ஒரு சாரார் கருத்து. சுல்பசூத்திரம் கிமு 800 என்று இருந்தாலும் அதன் மூல கிரந்தம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே தொடங்கியது என்று 2 சாரின் கருத்து. புஸ்தகம் கிமு 800 இருந்தாலும் அதிலுள்ள கணக்கு மிகவும் முற்பட்டது என்று சொல்கிறவர் 3 சாரார். இந்த 3 கருத்துகளுக்கும் நாம் மேற்கோள்களுடன் விளக்கம் தரப்போகிறோம். ஆனால் அது பிற்பாடு. முதல் சாராருக்கு சைடன்பர்க் உள்பட நிறைய பேர் வக்காலத்து வாங்குகிறார்கள். கல்பசூத்திரங்கள் மிகப்பழையவை என்கிறார்கள். கல்பசூத்திரங்களின் பகுதியான சுல்பசூத்திரங்களும் மிகப்பழையவை.
என்கிறார்கள். போதாயனர் வாழ்ந்த காலமே 2000 BC இருக்கலாம் என்கிறார்கள். இரண்டாவது சார் அருள் ஸ்டீஃபன் லூக்கிங் என்பவர் முக்கியமானவர். மூன்றாவது சாராரில் மறுபடியும் சைடன்பர்க் முக்கியமானவர். இம்மூன்று சாராருமே பாரத தேசத்தின் பெருமைக்காக வாதாடுபவர்கள். இந்த கால விசாரத்தை சிறிது நேரம் கழித்து தொடரலாம் என்று வைத்துவிட்டேன். இப்போது கருத்துக்களை விசாரிப்போம். முதலில் பாபிலோனியாக்காரர்கள் சொன்னதை பார்ப்போம். அதற்கு பிறகு பாரத தேசத்தார் சொன்னதை பார்க்கலாம். பாபிலோனியாக்காரர்கள் யூனிஃபார்ம் டேப்லெட், கிளே டேப்லெட் என்னும் பலகைகளில் எழுதி வைத்திருக்கிறார்கள். நிறைய எழுதி வைத்திருக்கிறார்கள். நாம் இப்பொழுது பார்க்க போகிற கணக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 என்பதற்கு என்ன வேல்யூ என்பது ஒரு சின்ன டேப்லெட்டில் கிடைக்கிறது. இதற்கு மாறாக பாரத தேசத்தவர்கள் ஓலைச்சுவடிகளில் எழுதி வைத்தார்கள். சுல்பசூத்திரம் என்ற புஸ்தகத்தில், புஸ்தக தொகுதியில் கூட என்று சொல்லலாம், நிறைய புஸ்தகங்களுக்கு சுல்பசூத்திரங்கள் என்று பெயர். நிறைய பேர் வெவ்வேறு ஆத்தர்ஸ் பண்ணினது. இந்த விஷயம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 என்பது பற்றிய விஷயம் பலவற்றுக்கு மத்தியில் கிடைக்கிறது. பல கணித தேற்றங்களுக்கு நடுவில் இதுவும் கிடைக்கிறது. பாபிலோனியாக்காரர்கள் கொடுத்த விடை 1, 24, 51, 10. 1, 24, 51, 10 என்று இருக்கிறது. போதாயனர் கொடுத்த விடை 1+1/3+1/3×4-1/3×4×34 என்று இருக்கிறது. போதாயனருடைய சூத்திரம் இதோ. பிரமாணம் திருத்தீயேன வர்த்தயேத்து தச்ச தச்சதுர்த்தேன ஆத்மசதுஸ்த்ரிம்ஷோனேன சவிசேஷஹ என்று போதாயன சுல்பசூத்திரத்தில் ஒரு சூத்திரம். பிரமாணம் திருத்தீயேன வர்த்தயேத்து, பிரமாணம் அளவை இங்கே 1 என்பதை திருத்தீயேன மூன்றில் ஒரு பங்கால் வர்த்தயேத் அதிகப்படுத்த வேண்டும், 1+1/3 என்று வரும். தச்சதுர்த்தேன அதன் கால் பங்காலும் அதிகப்படுத்த வேண்டும், 1/3 என்பதன் கால் பங்கு 1/12 ஆகும். இதாலும் அதிகப்படுத்தினால் 1+1/3+1/3×4 என்று ஆயிற்று. பிறகுள்ள பதம் ஆத்ம சதுஸ்த்ரிம்ஷோனேன என்பது, ஆத்ம தன்னுடைய சதுஸ்த்ரிம்ஷ 34 ஒரு பங்கு ஊனேன குறைக்க வேண்டும். இதன்படி 1/3×4×34 என்பது கழிக்க வேண்டிய பகுதி. இப்பொழுது போதாயினர் சொல்கிற வர்க்கமூலம் 1/3+1/3×4-1/3×4×34 என்பது பாபிலோனியாவில் கொடுத்த வர்க்கமூலம் 1, 24, 51, 10 என்று இருக்கிறது. இதன் பொருளை இப்பொழுது பார்ப்போம். அதற்கு முன் இரண்டையும் ஒப்பிடுகிறோம். இரண்டுக்கும் ஸ்நான பிராப்தி கூட காணோம். ஆகையால் இவ்விரண்டையும் புரிந்து கொள்வதற்கு சிறிது முயற்சி தேவையாகிறது. பாபிலோனியர்கள் 60 என்ற எண்ணின் அடிப்படையில், அந்த பேஸில் தங்கள் விண்ணங்களை எழுதினார்கள். ஆங்கிலத்தில் செக்ஸாகெசிமல் சிஸ்டம் என்று இதற்கு பெயர். அவர்கள் எழுதியிருக்கிற 1, 24, 51, 10 என்பதற்கு வாஸ்தவத்தில் என்ன அர்த்தம் என்றால், 1+24/60+51/60² + 10/60³ என்று அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும். இது
தற்பொழுது டெசிமல் நம்பர்ஸ் நாம் எழுதுகிறோமே அதுபோல டெசிமலுக்கு பதில் 10க்கு பதில் 60. இதையே பின்ன உருவில் எழுதினால் ஃபிராக்ஷனாக மாற்றி எழுதினால் 30,547 டிவைடட் பை 21,600 என்று வருகிறது. 21,600 என்பதுதான் 60³, அது டினாமினேட்டரில் வருகிறது. ஆக பாரத தேசத்தில் போதாயினர் கொடுத்ததையும் பின்ன ரூபத்தில் ஃபிராக்ஷனாக எழுதலாம், ஒரே ஃபிராக்ஷனாக. அது 577/408 என்று வருகிறது. பாபிலோனியர்கள் கொடுத்ததையும் இதே மாதிரி எழுதலாம், அது 30,547/21,600 என்று வருகிறது. இவை இரண்டும் வெவ்வேறு விடைகள். முதலாவதை ஸ்கொயர் பண்ணினால் 2 விட கொஞ்சம் குறைகிறது, மிக நெருக்கமான விடைதான். போதாயனரின் விடையை ஸ்கொயர் பண்ணினால் 2 விட கொஞ்சம் கூடுகிறது. எவ்வளவு கூடுகிறது என்றால் 1/166464 என்ற அளவுக்கு கூடுகிறது. இதுவும் 2க்கு மிக நெருக்கமாகத்தான் இருக்கிறது. பாபிலோனிய விடையில் சிறப்பு என்னவென்றால் அது செக்ஸகசிமல் எக்ஸ்பான்ஷனை மிகச்சரியாக கூறுகிறது. 4 டேர்ம்ஸ் வரை, 5வது டேர்ம் என்ன என்பதை நாமே கணக்கிட்டுக் கொள்ளலாம். இந்த மாதிரி ஒரு டெஃபினட்னஸ் போதாயரின் விடையில் இருப்பதாக முதலில் தெரியவில்லை. எதற்காக 4 டேர்ம்ஸாக கொடுத்திருக்கிறார் என்பதே புரியவில்லை. ஒரே வழியாக 577/408 என்று கொடுத்திருக்கலாமே. 577/408 என்று சொல்லி இருப்பது இதைவிட சுலபமாயிற்றே என்று அறிஞர்கள் மண்டையை குடைந்து கொள்கிறார்கள். ஏன் 2 தேசத்தவருமே மிகச்சரியான விடையை தரவில்லை? அதற்கு விடை, அப்படி ஒரு மிகச்சரியான ஃப்ராக்ஷனே கிடையாது என்பதான். எந்த பின்னத்தையும் ஸ்கொயர் பண்ணினால் சரியாக 2 என்று விடை வரவே வராது. 2 வர்க்கமூலம் ஒரு ஃபிராக்ஷனாக எழுதக்கூடிய நம்பரே கிடையாது. இத்தகைய எண்களை நாம் இக்காலத்தில் இர்ரேஷனல் நம்பர் என்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன் இது மக்களுக்கு பெரிய மர்மமாக இருந்தது, பெரிய சவாலாக இருந்தது. சூத்திரங்களின் நடை இருக்கிறதே, ஷைலி, ஸ்டைல், அது தனிப்பட்டது, மற்ற நூல்களின் நடையிலிருந்து மாறுபட்டது. பிரம்மசூத்திரம், தர்மசூத்திரம், கிரஹ்ய சூத்திரம் என்பதை போல இந்த சுல்ப சூத்திரம் முக்த போத டீகா என்கிற ஒரு கிரந்தத்தில் துர்காதாசர் சொல்கிறார் சூத்திரம் எப்படி இருக்கும் என்பதை. ஸ்வல்பாட்சரமசந்திக்தம் சாரவத் விஸ்வதோ முகம் அஸ்தோபம் அனவத்யம் சூத்திரம் சூத்ரவிதோ விதுஹு. இந்த ஸ்லோகத்தில் சூத்திர சைலிக்கு 6 இயல்புகள் இருப்பதாக சொல்கிறார். ஸ்வல்பாட்சரம், 2வதாக அசந்திக்தம், 3வதாக சாரவதி, 4வதாக விஸ்வதோ முகம், 5வதாக அஸ்தோபம், 6வதாக அனவத்யம். அதில் முதலாவது ஸ்வல்பாட்சரம், குறைந்த எழுத்துகள் கொண்டமை, பிரெவிட்டி, மிகவும் பிரீஃபாக இருக்க வேண்டும், கன்சைஸாக இருக்க வேண்டும். இது சூத்திரங்களுக்கு முதல் குணம். இதைத்தான் ஹைலி கண்டென்ஸ்டு என்று தெரிவிக்கிறார்கள் சூத்திரத்தை பற்றி எழுதிய மற்ற ஆய்வாளர்கள். இதனால் நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. பிரம்ம சூத்திரங்களுக்கு பரஸ்பர விருத்தமான வியாக்கியானங்கள் முளைப்பதற்கு காரணமாயிற்று அதன் சுருங்கிய நிலை. நல்ல வேளையாக
போதாயம் முதலியோரின் சுல்ப சூத்திரங்களுக்கான உரைகளில் கொள்கை வேறுபாடுகள் ஏற்படவில்லை, அர்த்தபேதங்கள் ஏற்படவில்லை. நிறைய காமெண்டேட்டர்ஸ் இருந்தாலும் எல்லாரும் ஒரே அர்த்தம்தான் கொடுக்கிறார்கள். என்ன காரணம்? தேவையான அளவுக்கு விரிவு, கோர்வை, கோஜன்சி, அன்ஆம்பிகுவிட்டி இருக்கிறது இந்த போதாயனரின் சுல்ப சூத்திரங்களில். ஆனால் இதுவே நமது ஆக்ஷேபம் ஒன்றுக்கு வித்திடுகிறது, ஆக்ஷேபத்தை கிளப்புகிறது. ஆக்ஷேபம் என்ன என்றால், 577 டிவைடட் பை 408 என்று சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு எண்ணை, ஒரு நம்பரை, 1 + 1/3 + 1/3 × 4 − 1/3 × 4 × 34 என்று நீட்டி முழக்கி சொல்லலாமோ? அதுவும் சூத்திரத்தில் எப்படி சொல்லலாமோ? இது சூத்திர சைலிக்கே விருத்தமாயிற்றே என்பது இப்பொழுதைய ஆட்சேபம். இதற்கு சமாதானம் என்னவென்றால், இவ்வாறு 4 ஃபிராக்ஷன்களுடைய கூட்டுத்தொகையாக சொன்னதற்கு முக்கியமான வேறொரு காரணம் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் சூத்திரக்காரர் வார்த்தைகளை வீணடிக்க மாட்டார். அந்த காரணம் என்னவாயிருக்கும் என்று சில ஆய்வாளர்கள் அலசியிருக்கிறார்கள். இந்த 4 டேர்ம்ஸோடு நிற்காமல் மேலும் 5வது டேர்ம், 6வது டேர்ம் என்று நாம் கணக்கிட்டுக் கொள்ளும் ரீதியில் சூத்திரமே வழிவகுத்து காண்பித்தது. இந்த மர்மத்தை, இந்த இன்ட்ரீகிங் நேச்சரை பற்றி டாக்டர் திபோ என்கிறவரும், டாக்டர் ரோடட் என்கிறவரும், இன்னும் பல பேரும் நிறைய ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்கிறார்கள். 5வது டேர்ம் முதலியவற்றை எடுத்துக்கொள்வதற்காகத்தான் 4 டேர்ம்ஸாக பிரித்து காண்பித்திருக்கிறார் என்பது சம்ஸ்கிருத வியாக்கியாதாக்கள் உள்பட பலருக்கும் புரிந்துவிட்டது. ஆனாலும் இதில் இருக்கும் பேட்டர்னை புரிந்து கொண்டு அதை தொடர்ந்து மேல் செல்வதற்கு 2-3 வழிகள் கிடைத்ததால் வெவ்வேறு பேர் வெவ்வேறு 5வது டேர்ம் கண்டார்கள். அவர்களுள் ஒருவர் டேவிட் டபிள்யூ ஹெண்டர்சன் என்பவர், கார்னல் யூனிவர்சிட்டிக்காரர். இவர் 5வது டேர்ம் என்ன என்பதை ஜாமெட்ரி மூலமாக கண்டுபிடித்தார். −1/3 × 1/4 × 1/34 × 1/1154 என்பது 5வது டேர்ம் என்று அவர் கண்டார். எத்தனையோ சமயங்களில் பதத்துக்கு பதம் அர்த்தம் ஒரே மாதிரியாக சொல்லியும் ரெண்டு பேர் கடைசியில் தாத்பர்யார்த்தம் வேறாக சொல்வதுண்டு. அதற்கு ஒரு உதாரணமாக அமைகிறது இந்த சூத்திரத்தில் உள்ள ஒரு பதம், சூத்திரத்தின் கடைசி பதம். சில பேர் தனி சூத்திரமாக கூட அதை எழுதியிருக்கிறார்கள், சவிசேஷ என்ற பதம். ச விசேஷ, விசேஷ என்றால் மிச்சம் இருப்பது என்று அர்த்தம். சவிசேஷா என்றால் சற்று கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கும் சின்ன அளவு என்கிறார்கள் ஒரு சிலர். சவிசேஷா என்றால் 4 டேர்ம்ஸ் தவிர மேலே கூட டேர்ம்ஸ் இருக்கிறது, மிச்சம் உண்டு என்பார் இன்னும் சிலர். மெஷின் டிரான்ஸ்லேஷன் சரிப்படாது என்பதற்கு இதுவும் ஒரு காரணம். We have to correctly read between the lines. போகட்டும், அடுத்த விஷயத்துக்கு போவோம். பக்ஷாலி மானுஸ்கிரிப்ட் என்று ஒன்று, அதில் எந்த நம்பர் கொடுத்தாலும் அதன் வர்க்கமூலத்தை தோராயமாக கணக்கு போடுவதற்கு ஒரு ஒரு முறை, ஒரு மெத்தட் கற்பிக்கப்படுகிறது. பக்ஷாலி மானுஸ்கிரிப்டும் சம்ஸ்கிருதத்தில் தான். அதன்படி முதலில் 2க்கு வர்க்கமூலம் தோராயமாக 4/3 என்று வைத்துக்கொண்டு ஆரம்பித்தோமானால்,
அதன் பிறகு பக்ஷாலி மேனுஸ்கிரிப்ட்காரர் சொன்ன கணக்குப்படி 2 - √4/3 கணக்கு போட்டால் 2/9 என்று வருகிறது. அந்த 2/9 என்பதை 2 × 4/3 அதாவது 8/3 என்பதால் வகுத்து வரும் விடை இருக்கிறது 1/12. இதை அடுத்த டேர்மாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிறார் அவர். அதைத்தான் போதாயன பண்ணி இருக்கிறார். இப்போது முதலில் ஆரம்பித்த டேர்ம் 4/3, அடுத்தது அந்த மேனுஸ்கிரிப்டில் சொன்னபடி கணக்கிட்டு அடுத்த டேர்ம் 1/12, 4/3 + 1/12 என்று ஆயிடுத்து. அதாவது 17/12. இதை தோராய எண்ணாக கொண்டு அப்ராக்சிமேட் ரேஷனல் நம்பர் பர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 என்று வைத்துக்கொண்டு இதே போலவே மறுபடியும் கணக்கிட்டால் 2 × 17/12 ஆர் 2 - √17/12 என்பதை வகுக்க வேண்டும். விடை என்ன வருகிறது? 1/12 × 1/34 என்று வருகிறது. இதுவே ஹலோ அடியன் இருக்கும் அடியன் இதுவே போதாயனர் கொடுத்துள்ள 4வது டேர்மாக இருக்கிறது. இந்த வழியில் அடுத்த டேர்ம் கணக்கிடலாம். அப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் ஹெண்டர்சன் கொடுத்த அதே விடைதான் வருகிறது. ஹெண்டர்சன் போட்ட வழி வேறு. அவர் ஜாமெட்ரி ரீதியில் அலசி ஒரு ஆன்சர் கண்டுபிடித்தார். நமக்கு அல்ஜிப்ரா ரீதியிலும் அதே ஆன்சர் கிடைக்கிறது. கணிதம் என்கிற சப்ஜெக்டை சுவாரஸ்யமாக்குவது இத்தகைய கோயின்சிடன்ஸ் தான். பல வழிகளில் போட்டு ஒரே ஆன்சர் வரும். போதாயனரின் சூத்திரம் ஒன்றை இவ்வளவு நேரம் அலசி ஆராய்ந்தோமே, இதே சூத்திரம் பிரமாணம் திருத்தீயேன வர்த்தஜயதி என்று ஆரம்பிக்கிற இதே வாக்கியம் ஆபஸ்தம்பரின் சுல்பசூத்திரத்திலும் இருக்கிறது. ஆபஸ்தம்பர் இந்த சூத்திரத்துக்கு பீட்டிகையாக வேறொரு வாக்கியம் எழுதியிருக்கிறார். அது சமஸ்யத்விகரணி என்பதாகும். சமஸ்யத்விகரணி என்பது பிரமாணம் திருத்தீயேன வர்த்தயேத் என்பதற்கு முன் கொடுத்த வாக்கியம். சமம் என்றால் ஸ்கொயர் சதுரம், ஜாமெட்ரியில் வருகிற சதுரம். த்விகரணி என்றால் இரண்டு மடங்காக்குவது. ஆங்கிலத்தில் டபுளிங் த ஸ்கொயர் என்கிறோம். இதை ஒரு சதுர பரப்பை இரட்டிப்பது, அதாவது இரண்டு மடங்கு ஏரியா கொண்ட வேறொரு சதுரத்தை வரைவதாகும். பரப்பு இரு மடங்காக வேண்டுமானால், ஏரியா டபுள் ஆக வேண்டுமானால், பக்கம் இருக்கிறதே சைடு அது எத்தனை மடங்காக வேண்டும்? இந்த கேள்வியின் விடையில் ஸ்கொயர் ரூட் 2 என்கிற எண் நுழைகிறது. ஜாமெட்ரி ப்ராப்ளத்தில் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க வேண்டி இருக்கிறது. அடுத்த விஷயம், நாம் இதற்கு முன் 3 நாகரிகங்களை பற்றி கூறினோமே, பாபிலோனியன், இந்தியன், கிரீக் என்று. இந்த 3 நாகரிகங்களையும் ஒப்பீடு பண்ணும்போது எவ்வளவு முன்னேற்றம் என்பதையும் ஒப்பிட வேண்டும். எந்த காலம் என்பதை மட்டும் ஒப்பிட்டால் போதாது. பாரத தேசத்து சுல்பசூத்திர புஸ்தகங்கள் பலவானவை, ஏராளமானவை, பலரால் எழுதப்பட்டவை, பல நூற்றாண்டுகளை சேர்ந்தவை. அவற்றில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 என்பதற்கு ரேஷனல் அப்ராக்சிமேஷன் மட்டுமில்லாமல், ஃப்ராக்ஷன் நம்பர்ஸை கொண்டு தோராயப்படுத்துவது மட்டுமில்லாமல், அதை கண்டுபிடிக்கும் அல்காரிதம், மேன்மேலும் நுட்பமான அப்ராக்சிமேட் ஃப்ராக்ஷன்கள், இவற்றுக்கும் ஜாமெட்ரிக்கும் இருக்கிற சம்பந்தங்கள், இவை இதற்கு முன் இந்த சுல்பசூத்திர புஸ்தகம் எழுதுவதற்கு முன் பல்லாயிரம் ஆண்டுகளாகவே படிக்கப்பட்டு வந்த பிரகரணங்கள், கான்டெக்ஸ்டுகள்,
மிகவும் அப்ஸ்ட்ராக்டான தேற்றங்களுக்கு விதைகள் ஆரம்பங்கள் எல்லாமே இருக்கின்றன. பாபிலோனியாவில் கிடைப்பது ஃபார்முலா மட்டும்தான். இதற்கு பிற்பட்ட கிரேக்க நாகரிகத்தில் நிறைய உண்டு, ஆனால் எல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு மலர்ந்தன. இவ்வாறாக இவ்விஷயத்தில் பாரத தேசம் உலகுக்கு முன்னோடியாக திகழ்கிறது. இப்படி பாபிலோனியன் வர்க்க மூலத்துக்கும் பாரத தேசத்தின் வர்க்க மூலத்துக்கும் முக்கிய வித்தியாசங்கள் பார்த்தோம். அவற்றை சுருக்கமாக இப்போது மறுபடியும் ரிவைஸ் பண்ணி பார்ப்போம். ஏழு வித்தியாசங்கள். ஒன்று, அது ஒரு குறிப்பிட்ட காலத்தை சேர்ந்தது, 1700 BC என்று சொல்கிறார்கள். இது பாரத தேசத்தியது இந்த பதிவுக்கு முன் சுல்பசூத்திரத்தில் ரெஜிஸ்டர் ஆவதற்கு முன் பற்பல நூற்றாண்டுகளாய் வரும் ஒரு கலாச்சாரத்தில் தொடர்ச்சியாக கையாளப்படுவது என்பதை சுல்பசூத்திரமே சொல்கிறது. இரண்டாவது, அது பியூர் மேத்தமேட்டிக்ஸ், இது அப்ளைடு மேத்தமேட்டிக்ஸ். கட்டடங்கள் கட்டுவதற்காக பிரயோகிப்பதற்கென்றே வளர்க்கப்பட்டது பாரதத்தில் சுல்பசூத்திரம். மூன்றாவது, அது ஒரு பலகையில் இருப்பது, இது பல புஸ்தகங்களில் இருப்பது. அது ஒரே ஒரு இடத்தில் காண்பது, இது ஏராளமான இடத்தில் காணப்படுவது. நான்காவது, அதன் மதிப்பு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 விட சற்று குறைவு. இன்றைய நொட்டேஷனில் எழுதினால் 1.414211291 என்று வரும். இதன் மதிப்பு போதாயனர் சொன்ன எண்ணின் மதிப்பு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 விட சற்று அதிகம், 1.414215 என்று வரும். ஆக்சுவலான சரியான மதிப்பு 1.414213 என்று வரும். 5 decimals வரைக்கும் இவை ஒத்துப்போகின்றன. இனி ஐந்தாவது வித்தியாசம், அதில் டினாமினேட்டர் எல்லாம் 60 பவர்கள். 60, 60 ஸ்கொயர், 60 கியூப், இதெல்லாம் டினாமினேட்டர்களில் வரும். இதில் போதாயினர் சொன்னதில் டினாமினேட்டர்கள் எல்லாம் வெவ்வேறாக வரும். முதலில் 3, அப்புறம் 3 × 4 என்று இந்த மாதிரி. ஆறாவது வித்தியாசம், அதில் நியூமரேட்டர் வெவ்வேறு முழு எண்களாக வரும். 24, 10 என்று. இதில் நியூமரேட்டர் எப்போதும் 1 என்கிற மட்டுமே. 1/3, 1/3 × 4, 1/3 × 4 × 34 என்று. அதாவது ஒவ்வொரு டேர்முமே யூனிட் ஃபிராக்ஷன், 1 என்பதை நியூமரேட்டரில் கொண்ட ஃபிராக்ஷன். ஏழாவது வித்தியாசம், இரண்டுக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது, ஒரு டார்கெட் இருக்கிறது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 என்பது. அது ஒரு வேகத்தோடு கூட அந்த இலக்கை, அந்த குறியை நெருங்கி போகும். இது இந்தியாவில் கொடுத்தது அதைவிட பல மடங்கு வேகத்தில் அதே இலக்கை நெருங்கி போகும். ஸ்பீட் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அதிகமாக இருக்கும். இப்படி ஏழு வித்தியாசங்களை புரிந்து கொண்ட பிறகு 6 பொது பண்புகளையும் பார்க்கலாம். 1, அதிலும் 4 டேர்ம்ஸ், இதிலும் 4 டேர்ம்ஸ். 2, அதிலும் மீதி டேர்ம்ஸ்க்கான வழி தெரியும், இதிலும் மீதி டேர்ம்ஸ்க்கான வழி தெரியும். 2க்கும் அல்காரிதம் உண்டு. 3, அதுவும் 3500 வருஷங்களுக்கு முற்பட்டது, இதுவும் 3500 வருஷங்களுக்கு முற்பட்டது. 4, தற்கால வழக்காற்றுப்படி பேசினால் இரண்டுமே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2க்கு கன்வர்ஜ் ஆகும் இன்ஃபைனைட் சீரீஸ் தருபவை. தற்கால வழக்கு என்று ஏன் சொல்கிறோம் என்றால் இன்ஃபைனைட் சீரீஸ் என்ற கன்செப்ட் அந்த காலத்தில் இருந்ததாக தெரியவில்லை. 5, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2க்கு மட்டுமின்றி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 முதலிய எல்லாவற்றுக்குமே அதையும் அனுகரிக்கலாம், இதையும் அனுகரிக்கலாம், இதே போல போட்டுவிடலாம். ஸ்கொயர் ரூட் சரித்திரம் எழுதுகிற எல்லாருமே
அதை பற்றி நிச்சயமாக சொல்வது வழக்கம். பேபிலோனியன் கிளே டேப்லெட்ஸ் விட்டு போகவே போகாது சரித்திரத்தில். ஆனால் போதாயனன் முதலியோரின் சுல்பசூத்திரம், இதை பற்றி எத்தனையோ பேர் மூச்சே விடமாட்டார்கள். நீங்க வேணா கூட இப்பொழுது கூகுள் சர்ச்சில் ஹிஸ்டரி ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 என்று போட்டு தேடுங்களேன், உங்களுக்கே புரியும். பல சைட்டுகளில் போதாயனர் சுல்பசூத்திரம் மென்ஷன் பண்ணப்படுகிறது, ஆனால் இன்னும் பலவற்றில் அதை பற்றி பேச்சு இல்லை என்பது. பாரதத்துக்கு ஈருட்டடிப்பு பண்ணப்படுகிறது என்பது புரியும். இப்போது ஒரு நீதி ஸ்லோகம். நபஜதி மதுபஷ்சேதி சம்பகத்வாமபாக்யஹ தவ பவது நிகாமம் தாவதா நைவ தாபஹ. ஓ செண்பக புஷ்பமே, உன்னை வண்டுகள் புறக்கணித்ததால் நீ வருந்த வேண்டியதில்லை. அந்த வண்டுகளுக்குத்தான் உன்னுடைய தேன் கிடைக்காமல் இழப்பு. உன் பெருமை அறிந்தவர்கள் பலர் இருக்கத்தான் இருக்கிறார்கள் என்று இந்த நீதி. இதில் நாம் இப்போது சேர்க்கும் வாக்கியம் என்னவென்றால், ஓ இந்திய மகர்ஷிகளே, நீங்கள் செண்பக மலர்கள் போல, ஹிஸ்டோரியன்ஸ் என்பவர்கள் வண்டுகள் போல. அவர்களுக்குத்தான் கொடுத்து வைக்கவில்லை. ஆனால் உங்கள் பெருமைகளை பறைசாற்றுவதற்கு இன்னும் பலர் இருக்கிறார்கள். சரி, இப்பொழுது மறுபடியும் விஷயத்துக்கு வருவோம். 577/408 என்று பிண்டீகரித்து ஒன்றாக்கி எழுதாமல், 1 + 1/3 + 1/3 × 1/4 − 1/3 × 1/4 × 1/34 என்று போதாயனரும் ஆபஸ்தம்பரும் பிரித்து எழுதினதுதான் இவ்வளவு சர்ச்சைக்கு இடமாயிற்று. ஆனால் அப்படி பிரித்து எழுதினதால் தானே நமக்கு அங்கே ஒளிந்து கொண்டிருக்கும் அல்காரிதமும் அதை மேலும் நீட்டிப்பதற்கான பத்தியும் அதில் இருக்கும் பேட்டர்னும் பளிச்சென்று புரிகின்றன. ஒரே வழியாக சேர்த்து எழுதியிருந்தால் இதெல்லாம் தெரியுமா? இப்படியெல்லாம் புரியும்படி எழுதிய ரிஷிகளுக்கு நாம் நன்றிக்கடன் பட்டுள்ளோம். சுருக்கமாக சொல்லும் போதே கேட்பவர்களுக்கு அதில் உள்ள தர்க்கங்கள் எல்லாம் புரியும்படி கூறுவது ஒரு நுண்கலை, ஆர்ட். இக்கலையில் தேர்ந்தவர்கள் போதாயனர் முதல் இன்று வரை உள்ள பல மேத்தமெட்டிஷியன்ஸ். விடையை தரும்போதே அது வந்த வழியையும் சூச்சிக்கும்படி அல்லவா அந்த விடையை தந்திருக்கிறார்கள்? இதை மேலும் புரிய வைப்பதற்காகவல்லவா உரையாசிரியர்கள் போதாயனர் கொடுத்துள்ள 4 டேர்முக்கு மேலாக 5வது டேர்மையும் கணக்கிடுகிறார்கள். அந்த கணக்கீட்டிலும் பல வெவ்வேறு சாத்தியக்கூறுகள் இருக்கிற விதத்தில் எதேச்சையாக முதல் 4 தளங்களும் அமைந்து விட்டதால் நமக்கெல்லாம் இன்னும் வேட்டைதான், ஹண்ட் பண்ணுவோம். அடுத்ததாக நடுவில் பக்ஷாலி மேனுஸ்கிரிப்ட் என்று வேறொரு சம்ஸ்கிருத புஸ்தகத்தை பற்றி பேசினோம். அதை பற்றி மேலும் சில தகவல்கள் சுவாரஸ்யமாக உள்ளன. பக்ஷாலி என்பது ஒரு நகரத்தின் பெயர். இந்த நகரம் தற்போதைய பாகிஸ்தானில் இருப்பது. இந்த நகரத்தில் போன நூற்றாண்டில் கூட இல்லை, அதற்கும் முன்னே 1881 ஒரு சுவடி கிடைத்தது, ஒரு மேனுஸ்கிரிப்ட் கிடைத்தது. அதுவும் ஏதோ விவசாய நிலத்தில் தோண்டும் போது யாரோ ஒருவருக்கு புஸ்தகம் கிடைத்தது. ஆச்சரியமாக இருக்கிறது, ரொம்பவும் சிதிலமாக இருந்தது, எத்தனையோ பக்கங்கள் விட்டு போயிருந்தன. அதை படித்து பார்த்தால் அது படிப்பதும் கஷ்டம்தான், ரொம்ப பழங்காலத்து லிபி ஒன்றில் எழுதியிருந்தது. அதில் நிறைய கணித சாஸ்திரம் கற்பிக்கும் பகுதிகள் இருக்கின்றன. அது மரப்பட்ட ஏட்டில் எழுதப்பட்டு சிதிலமாய் தளர்ந்து போய் தொன்மை வாய்ந்ததாய் இருந்தது. கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முந்தியதாக இருக்கலாம். மொழி
சம்ஸ்கிருதமும் பிராகிருதமும் கலந்த காதா என்ற பாஷை. இந்த பாஷை 300 AD என்கிற காலத்தில் அழிந்து போய்விட்ட பாஷை. காஷ்மீரத்தில் வழக்கில் இருந்த சாரதா என்கிற லிபி நம்முடைய கிரந்த லிபி போல இப்போது அழிந்து கொண்டு வருகிறது. சாரதா லிபி சடங்குகளில் மட்டும் காஷ்மீரி பண்டிட்டுகள் மட்டும் பயன்படுத்தி வருகிறார்கள். அந்த புஸ்தகத்தை படித்தால் அதில் உள்ளதெல்லாம் அதைவிடவும் பழமை வாய்ந்த வேறொரு புஸ்தகத்துக்கு இது வியாக்கியானம் காமெண்டரி என்பது புரிகிறது. அந்த ஒரிஜினல் சம்ஸ்கிருத கணித புஸ்தகம் நிச்சயமாக ப்ரீ கிறிஸ்டியன் ஈராவை சேர்ந்ததுதான். இதுவே அப்படித்தான் இருக்கும் போல இருக்கிறது வியாக்கியானமே. இவ்வளவு பழைய நூலிலும் கணிதத்தின் வளர்ச்சி பாராட்டக்கூடிய அளவில் இருக்கிறது. சிறிது நேரம் கழித்து அதிலிருந்து நாம் ஸ்லோகங்களை கூட வாசிக்கப் போகிறோம். அடுத்ததாக உபன்யாசத்தின் இரண்டாவது பகுதி சுல்ப சூத்திரங்களின் கால பழமை என்பது பற்றி. இந்த சந்தர்ப்பத்தில் போதாயன சுல்ப சூத்திரம் பற்றி மேலும் சில தகவல்களை தந்தாக வேண்டும். அது சூத்திர கிரந்தங்களில் ஒன்று. சூத்திரங்கள் என்ற பெயரில் சம்ஸ்கிருதத்தில் எத்தனை புத்தகங்கள் இருக்கின்றன தெரியுமா? 100 கணக்கில் உண்டு. நிறைய தர்ம சூத்திரங்கள், நிறைய ஸ்ரௌத சூத்திரங்கள், நிறைய கிரஹ்ய சூத்திரங்கள், நிறைய சுல்ப சூத்திரங்கள். இவை தவிர பாதராயணரின் பிரம்மசூத்திரம், பாணினியின் வியாகரண சூத்திரம், ஜெய்மினியின் பூர்வமீமாம்சா சூத்திரம், கௌதமரின் நியாய சூத்திரம், பதஞ்சலியின் யோக சூத்திரம், பிங்களரின் சந்த சூத்திரம், நாரதரின் பக்தி சூத்திரம் என்று ஏராளமான பிராச்சீன புஸ்தகங்கள் இன்றுக்கு கூட லுப்தமாகாமல் நமக்கு கிடைக்கின்றன. நாம் ஒவ்வொருவரும் தினமும் அபிவாதனம் பண்ணும் போதெல்லாம் எந்த சூத்திரத்தின்படி கர்மங்களை பண்ணுபவன் என்பதை சொல்லியாக வேண்டும். உதாரணமாக சதமருஷணகோத்ரஹாபஸ்தம்பசூத்ரஹாயஜுஷாகாத்யாயி என்று அடியனுடைய அபிவாதனம். ஆபஸ்தம்ப சூத்திரக்காரன் என்று இதில் இருப்பது போல சில பேருக்கு போதாயன சூத்திரக்காரன் என்று இருக்கும். இந்த ஆபஸ்தம்பரும் கூட சுல்ப சூத்திரம் இயற்றியவர்களுள் ஒருவர். போதாயனர், ஆபஸ்தம்பர், காத்யாயனர் என்று பலர் சுல்ப சூத்திரக்காரர்கள். 7-8 சுல்ப சூத்திர நூல்கள் இன்றும் கிடைப்பவை. அவற்றிலெல்லாம் கணித சாஸ்திரம் நிறைய உண்டு. இன்றைக்கு நமக்கு விஷயமாக எடுத்துக்கொண்ட ஸ்கொயர் ரூட் பற்றிய சர்ச்சையும் அவற்றில் உண்டு. அதிலிருந்து ஒரு சூத்திரத்தை தான் நாம் பார்த்தோம், பிரமாணம் திருத்தீயே நவர்த்தஜேத் என்று ஆரம்பித்து. கல்பம் என்கிற வேதாங்கத்தில் நாம் ஏற்கனவே பார்த்தோம், 6 வேதாங்கங்கள் இருக்கின்றன, அவற்றில் கல்பம் என்பது ஒன்று என்று. கல்பம் என்கிற வேதாங்கத்தில் மட்டும் 54 சூத்திர கிரந்தங்களை இணையதளத்தில் வாசிக்க முடியும். டிஜிட்டல் லைப்ரரியில் இவையெல்லாம் உண்டு. அவற்றுள் ஒன்றுதான் இன்றைய விஷயத்துக்கான வரியை கொண்ட புஸ்தகம். உலகத்தில் இன்று கிடைக்கும் கணித புஸ்தகங்கள் எல்லாவற்றிலும் மிக பழையது எது என்று கேட்டால், அந்த சிறப்பை பெற்றது போதாயன சுல்ப சூத்திரம். தி ஓல்டஸ்ட் known mathematics texts in existence. These texts are Shulba Sutras. Shulba Sutrangalin kala palamai patri 3 sararin kolgaigalai ovvondraga vilakkuvom. Mudhal sarar enna solgirargal, Shulba Sutrangal itraikku 4000 varushangalukku murpattavai engirargal. Ippozhudhu oru quote. During the last couple of decades, overwhelming evidence has accumulated that shows mathematics and astronomy arose in India at least 1,000 years sooner than had been earlier supposed. In the sentence, Computing Science in Ancient India, என்ற புத்தகத்திலிருந்து எடுத்தது. அந்த புஸ்தகத்தின் ஆசிரியர்கள் TRN ராவ் அண்ட் சுபாஷ் கக் என்பவர்கள்.
பாரத தேசத்துக்கு அக்ரஸ்தானத்தை கொடுப்பதற்கு தயங்காத ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களில் சைடன்பர்க் என்பவர் ஒருவர். யார் இந்த சைடன்பர்க்? சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்தவர், அமெரிக்காவை சேர்ந்தவர், ஹிஸ்டோரியன், இந்தியாவின் பண்டைய நாகரிகத்தின் பெருமையை பறைசாற்றியவர். அவர் என்ன எழுதுகிறார் சுல்பசூத்திர காலத்தை பற்றி? இப்பொழுது அவருடைய மேற்கோள், எனிவே த டேமேஜ் ஹேட் பீன் டன் அண்ட் த சுல்பசூத்ராஸ் ஹேவ் நெவர் டேக்கன் த பொசிஷன் இன் த ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் தட் தே டிசர்வ். எனிவே த டேமேஜ் ஹேஸ் பீன் டன் என்று சொன்னதன் கருத்து என்னவென்றால், இதற்கு முன் இருந்த ஹிஸ்டோரியன்கள் தப்பான நிர்ணயம் பண்ணிவிட்டார்கள். மிக பிராச்சீனமான போதாயன சுல்பசூத்திரத்தை 800 பேசி என்று சில அறிஞர்கள் சேர்ந்து ஐகமத்தியத்துடன் தப்பு பண்ணிவிட்டார்கள். இனி அதை மாற்றுவது கஷ்டம், உண்மை ஒளிந்து கொண்டு விட்டது என்பதாம். பொசிஷன் தே டிசர்வ் என்றதன் கருத்து என்னவென்றால், எல்லா பண்டைய நாகரிகங்களை காட்டிலும் மிகவும் பண்டையதாயிருந்தும் மிகவும் முன்னேறிய கணித சாஸ்திரத்தை வழங்குகிற சுல்பசூத்திரம் உலகத்தின் முதல் கணித நூலாக சந்தேகமில்லாமல் தீர்மானிக்கலாம். ஆனால் கிரேக்கர்கள், பாபிலோனியன்கள் என்று பல பிற்பட்ட நாகரிகங்களை எல்லாம் இதோடு கூட சேர்த்து இதைவிட பிராச்சீனம் போல நம்மை வைக்கிறார்கள் ஹிஸ்டரிக்காரர்கள் என்பதான் சைடன்பர்க் அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணுகிறார். அதே மாதிரி இன்னும் பலரும் இந்த ஹிஸ்டோரியன்ஸ் நிர்ணயத்தை கிரிட்டிசைஸ் பண்ணினவர்கள் உண்டு, பின்னால் பார்ப்போம். கால விசாரத்தில் இரண்டாவது கொள்கையினர் என்ன சொல்கிறார்கள் என்றால், த ஏர்லியஸ்ட் எக்ஸ்டன்ட் வெர்ஷன் ஆஃப் த சுல்பசூத்ரஸ் தி பௌதாயனா டேட்ஸ் ஃப்ரம் அபவுட் 800 BCE, பட் ஒரிஜினல் வெர்ஷன்ஸ் மே ஹவ் பீன் கம்போஸ்ட் ஆஸ் ஏர்லி ஆஸ் 1500 BCE. இதை எழுதியவர் யார்? ஸ்டீஃபன் லுக்கிங், ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், டெலி கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ், தி பால் யூனிவர்சிட்டி, சிகாகோ. இவர் ஏர்லியஸ்ட் எக்ஸ்டன்ட் வெர்ஷன் என்று சொன்னதன் கருத்து என்னவென்றால், இன்றைக்கும் எத்தனையோ வெர்ஷன்ஸ் கிடைக்கின்றன. போதாயன சுல்பசூத்திரம், ஆபஸ்தம்ப சுல்பசூத்திரம், காத்தியாயன சுல்பசூத்திரம், மாணவ சுல்பசூத்திரம், வாராக சுல்பசூத்திரம், வாதூல சுல்பசூத்திரம், மைத்ராயன சுல்பசூத்திரம், ஹிரண்யகேசி சுல்பசூத்திரம் என்றவாறாக எத்தனையோ இருக்கின்றன. அவற்றுள் மிக பழையது பௌதாயன சுல்பசூத்திரம் என்பதான். கிடைக்காதவை வேறு இன்னும் எத்தனையோ இருக்கலாம். ஒரிஜினல் வெர்ஷன்ஸ் மே என்று கூறுவதன் கருத்து என்னவென்றால், பல்லாயிரம் வருஷங்கள் இந்த கணக்கீடுகள் இல்லாமல் வேதிகளை நிர்மித்து சயனங்களை பண்ணுவது முடியாதானபடியாலே மிக பழைய காலத்திலேயே இது போல வேறு சில சுல்பசூத்திரங்கள் இருந்திருக்க வேண்டும் என்பது இவருடைய கருத்து. இதே கால விசாரத்தில் மூன்றாவது கொள்கைக்காரர்கள் சொல்வது என்னவென்றால், சுல்பசூத்திர புஸ்தக காலம் வேறு, அதில் உள்ள கணக்குகள் புழங்க தொடங்கிய காலம் வேறு, இதற்கு ஆதாரம் சுல்பசூத்திரத்திலேயே இருக்கிறது என்று வாதிட்டு, இந்த கணக்குகளுக்கு உலகில் முதன் முதல் தோற்றுவாய் பாரத தேசத்தில் தான் இருந்திருக்க முடியும் என்று தீர்மானிக்கிறார்கள். கோட், ஐ பாஸ்டுலேட் எ ப்ரீ 1700 BC சோர்ஸ் ஆஃப் தி கைண்ட் ஆஃப் ஜியோமெட்ரிக் ரிச்சுவல்ஸ் வி சி பிரிசர்வ்ட் இன் த சுல்பசூத்ராஸ் ஆர் அட்லீஸ்ட் ஃபார் த மேத்தமேட்டிக்ஸ் இன்வால்வ் இன் தீஸ் ரிச்சுவல்ஸ் என்கிறார் ஏ சைடன்பர்க். அவர் எழுதிய புஸ்தகத்தின் பெயர் தி ஆரிஜின் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் ஆர்கைவ் ஃபார் ஹிஸ்டரி ஆஃப் எக்ஸாக்ட் சயின்சஸ் என்பது. வழக்கம் போல் நான் பக்க எண்களை கூட குறித்து வைத்திருக்கிறேன், 301 342 பக்கங்களில் இந்த கோட். தீஸ் ரிச்சுவல்ஸ் என்று அவர் கூறும் சடங்குகள் எவை? போதாயனர் தம்முடைய புஸ்தகத்தின் ஆரம்பத்து வரியிலேயே அதேமே அக்னிச்சயாக என்கிறார். அக்னி சயனங்கள், அது பற்றிதான் சுல்பசூத்திரம் மொத்தம். போதாயன சுல்பசூத்திரத்தில் பல அத்தியாயங்களின் ஆரம்பத்தில் இருக்கும் வரிகளை எல்லாம் தொகுத்தால், சந்தஸ்சிதம் த்ரிசாஹஸ்ரஸ்ய
அதவை பவதி சேனசிதம் சின்வீத ஸ்வர்க காமயிதி அலஜசிதமேதேன பிரஊகசிதம் சின்வீதேதி உபஜத பிரபுகம் சின்வீதேதி ரதசக்ரசிதம் சின்வீதேதி விஜ்ஞாயதே துரோணசிதம் சின்வீதேதி விஜ்ஞாயதே ஸ்மசானசிதம் சின்வீதேதி விஜ்ஞாயதே கூர்மசிதம் சின்வீத யக்காமஜேத பிரம்மலோகமபிஜயமேதி என்று போதாயனரே குறிப்பிட்டிருக்கிறார். பலவகை சயனங்கள் இதெல்லாம் தான் அக்னி சயனங்களில் அடங்கியவை. இதற்கெல்லாம் மூலபூதமாக இருப்பது சம்ஹிதையில் உள்ள ஒரு அனுவாக்கம். ஓம் சந்தஷ்சிதம் சின்வீத பசுகாம பசவோ வை சந்தாகிம்சி பசுமானேவ பவதி சேனசிதம் சின்வீத சுவர்க்க காம ஷேனோ வை வஜசாம் பதிஷ்ட ஷேன ஏவ பூத்வ சுவர்க்கம் லோகம் பத்தி கங்கசிதம் சின்வீதய காமஜேத ஷீர்ஷண்வா நமுஷ்மின் லோகே ஸ்யாமிதி ஷீர்ஷண்வா நேவ முஷ்மின் லோகே பவதி அலஜசிதம் சின்வீத சதுசீதம் பிரதிஷ்டா காமஸ்தோ திசோ திக்ஷ்வேவ பிரதிதிஷ்டதி பிரவுகசிதம் சின்வீத பிராத்ருவ்யவான் ப்ரைவ பிராத்ருவ்யான் உததே உபஜத பிரவுகம் சின்வீத காமஜேத பிரஜாதான் பிராத்ருவ்யான் உதய பிரதிஜனிஷ்யமாணானி திப்ரைவ ஜாதான் பிராத்ருவ்யான் உததே பிரதிஜனிஷ்யமாணானி ரதசக்ரசிதம் சின்வீத பிராத்ருவ்யவான் வஜ்ரோ வை ரதோ வஜ்ரமேவ பிராத்ருவ்யேப்ய பிரஹஸ்தி த்ரோணசிதம் சின்வீதான்ன காமோ த்ரோணேவ அன்னம் ப்ரியதே யோன்யேவாநமவருந்தே சமூஹ்யம் சின்வீத பசுகாம பசுமானேவ பவதி. இந்த அக்னி சயனங்களை எல்லாம் பண்ணுவதற்கு கணித சாஸ்திரம் ஏன் தேவைப்படுகிறது என்றால், வேதி என்கிற மேடைகளை குறிப்பிட்ட பரப்பளவில் குறிப்பிட்ட வடிவத்தில் அமைப்பதற்கும், பறவை முதலியவற்றின் வடிவங்களில் செங்கற்களை அடுக்குவதற்கும் ஜாமெட்ரி அறிவும் அதற்காக நம்பர்களின் ஆபரேஷன்களும் தேவைப்படுகின்றன. அதெல்லாம் தான் சுல்ப சூத்திரத்தில் இருப்பவை. ஜாமெட்ரிக் ரிச்சுவல்ஸ் என்று ஏன் சைடன்பர்க் கூறுகிறார்? சதுரங்கள், செவ்வகங்கள், ஐசாசல ஸ்ட்ரபீசியங்கள், வட்டங்கள், ராம்பஸ்கள், இருசம பக்க முக்கோணங்கள், வட்ட துண்டுகள் என்று பலவற்றின் பரப்பளவுகள், பரிமாணங்கள், இவற்றையெல்லாம் அறிந்து இந்த சடங்குகளை பண்ண வேண்டியிருப்பதால் ஜாமெட்ரிக் ரிச்சுவல் என்கிறார். பிரிசர்வ்டு என்று ஏன் சொல்கிறார்? போதாயனரும் ஆபஸ்தம்பரும் இந்த சடங்குகளை புதிதாக விவரிக்கவில்லை. அடிக்கடி இதி விஜ்ஞாயதே உபயம் பிராமணம் என்றெல்லாம் கூறி ஏற்கனவே இந்த ட்ரெடிஷன் இருப்பதை நினைவூட்டுகிறார்கள் அவர்கள். மேத்தமேட்டிக்ஸ் இன்வால்வ்டு என்கிறாரே, அது எது என்றால், இப்போது நாம் காணும் ஸ்கொயர் ரூட் அல்காரிதம், பித்தாகரஸ் தீரம் முதலிய பலவற்றை, நிறைய ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இந்த புஸ்தகங்களில் காண்பதாலாம். இவர் இன்றைக்கு 3700 வருஷங்களுக்கு முன் என்று ஹேஷ்யம் பண்ணுகிறாரே, அதற்கு காரணம் இந்த சடங்குகள் யாவும் வேத சம்ஹிதையிலேயே ஓதப்பட்டு வைதிகர்களால் அனுஷ்டிக்கப்பட்டு வந்த பிறகு போதாயனர் முதலியோர் தம் நூல்களை எழுதியிருக்கிறார்கள் என்பதாலாம். மூன்றாவது மேற்கோள், இப்பொழுது மூன்றாவது சாரார் சொல்வதை விட்டுவிட்டு நாம் வேறொரு விஷயத்துக்கு போவோம். எந்த எண்ணெய் கொடுத்தாலும் அதன் வர்க்கமூலத்தை தோராயமாக கணிப்பதற்கான வழிகள் கிரேக்கர்களுக்கும் தெரிந்திருந்தது, இந்தியர்களுக்கும் தெரிந்திருந்தது, 2000 வருஷங்களுக்கு முன்னரே தெரிந்திருந்தது. அவர்கள் கூறுகிற எளிய வழி, சிம்பிள் மெத்தட்,
என்னவென்றால், முதல் தோராயம் ஏ என்று வைத்துக் கொண்டால் எக்ஸ் என்பது எந்த எண்ணுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்க வேண்டுமோ அந்த எண் என்று வைத்துக் கொண்டால் எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் என்கிற வித்தியாசத்துக்கு பி என்று பெயரிட்டு ஏ பிளஸ் பி பை டூ ஏ என்பதை கணக்கு போட்டு இதை இரண்டாம் தோராயமாக கொள்ளவும். இதுதான் இந்த சிம்பிள் மெத்தட். உதாரணமாக 10 என்கிற நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம். முதல் தோராயமாக 3 என்று ஆரம்பிப்போம். 3 வர்க்கம் 9, 10க்கு இது 1 குறைகிறது. இந்த வித்தியாசம் இருக்கிறதே 10க்கும் இந்த 9க்கும், அது 1, அதை பி என்பது. இதை முதல் தோராயத்தின் இரட்டிப்பால் வகுத்து வருகிறது 1/6, பி பை டூ ஏ 1/6. இதை முதல் தோராயத்துடன் சேர்த்து 3+1/6 என்பது இன்னும் நெருங்கிய விடையாகும். 3+1/6 ஸ்கொயர் பண்ணால் 10க்கு மிகவும் நெருங்குவோம். அதைவிட இன்னும் நெருங்க வேண்டுமானால் இதிலிருந்து ஆரம்பித்து இதே வழியில் இதற்கடுத்த தோராயம் கண்டுபிடிக்கவும். இதை கூறுகிற ஸ்லோகம் சம்ஸ்கிருத பிராகிருத காதா ஸ்லோகம் பக்ஷாலி மாரிஸ்கிரிப்டிலிருந்து அகிருதே ஸ்லிஷ்ட கிருத்யூனாத் சேஷச்சேதோ த்விசங்குணஹ தத்வர்க்கதல சம்ஸ்லிஷ்ட ஸ்ருதி சுத்தி கிருதி க்ஷயஹ என்று பைக்ஷாலி மனுஸ்கிரிப்டில். இப்பொழுது கிரேக்க தேசத்தில் என்ன நடந்தது என்பதற்கு ஹிப்பாசஸ் என்பவருடைய கதை ஒன்று. இவர் கிமு 4 நூற்றாண்டை சேர்ந்தவர். கிரேக்க தேசத்தில் பிதாகோரியர் என்பவர்களுடைய குழுவை சேர்ந்தவர். இந்த குழுவினருக்கு ஒரு வலுத்த நம்பிக்கை என்னவென்றால், பிரபஞ்சத்து நிகழ்ச்சிகள் எல்லாமே முழு எண்களுக்கோ அவற்றின் விகிதங்களான ஃப்ராக்ஷன்ஸுக்கோ உட்பட்டிருக்கும் என்பதான். இந்த சித்தாந்தம் ஆட்டம் காணும் வகையில் 2 என்கிற எண்ணின் வர்க்கமூலம் ஜாமெட்ரியில் தேவைப்பட்டாலும் அது ஒரு பின்ன எண் ஆகாது, ஃப்ராக்ஷன் கிடையாது என்று யுக்தியுடன் உபபாதித்தார் ஹிப்பாசஸ். இன்று பள்ளிக்கூடங்களில் கற்பிக்கும் அதே யுக்தி தான். ஆனால் இதை விரும்பாதவர்கள் ரகசியமாக வைத்து வெளியிடாமல் இருக்க முயன்ற போது ஹிப்பாசஸ் கசிய வைத்து விட்டார், லீக் பண்ணினார். உண்மை கசந்தது, அறிஞர்களுக்கு அதிர்ச்சி அளித்தது. அவர்கள் அதை கௌரவ பிரச்சனையாக கருதினார்கள். தங்கள் கோட்டையே சரிந்து விடுவது போல நினைத்தார்கள். ஹிப்பாசஸ் கொல்லப்பட்டார் அல்லது நாடு கடத்தப்பட்டார். அவருக்கு பெரிய தண்டனை கிடைத்தது. பாராட்டப்பட வேண்டியவர் பாழாக்கப்பட்டார். கிரேக்க நாட்டிலும் ஆய்ப்படி. நல்ல வேளையாக பாரத தேசத்தில் அதற்கும் பற்பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே 2 வர்க்க மூலம் ரேஷனல் கிடையாது என்பதை ஜெரித்து கொள்ள முடிந்தது. ரேஷனல் நம்பர் கிடையாது என்பதால் தான் சவிசேஷா என்கிறார் போதாயனர். போதாயனரின் அல்காரிதம் முதலியவை அதற்கு வழிவகுத்து விட்டன. கணித உண்மையைக் கண்டு உலகுக்கு உரைத்தவர் யாரும் உபதிரவிக்கப்படவில்லை. ஹிப்பாசஸ் கதையிலிருந்து நமக்கு என்ன மாறல் என்றால், சங்கேதங்களுக்கு நாம நமது குழுவுக்குள் ஏற்படுத்தி கொள்ளும் கட்டுப்பாடுகளுக்கு அதீதமான முக்கியத்துவம் தரக்கூடாது. சங்கேதங்களை தளர்த்தி கொள்ள தயாராக இருக்க வேண்டும். சங்கேத பீதி ரஹித சத்ரிணே ஸ்வசக்த என்கிறார் சுவாமி தேசிகன். தமிழில் கூட சிறை வளர்க்கும் சிலமாந்தர் சங்கேதத்தால் சிதையாத என்கிறார். சங்கேதம் கூடாது, சங்கேதத்தால் சிதையக்கூடாது. சங்கேதம் சிறை வளர்க்கும்படியாக கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தக்கூடாது என்கிறது அதிகார சங்கிரக பாடல் வரி. இதே நீதி தான் போதிக்கப்படுகிறது. இந்த உபன்யாசத்தை கேட்பவர்கள் ஹி 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 என்னலாம். ஏனென்றால் ஹிப்பாசஸ் கதை, ஹில்பர்ட் ப்ராப்ளம், ஹிந்துக்களின் சிறப்பு என்ற மூன்றுமே ஹி 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 என்றுதான் தொடங்குகின்றன. இந்த மூன்றையும் தொடுகிறது இந்த உபன்யாசம். ஹில்பர்ட் ப்ராப்ளத்தின் ஒரு சின்ன பகுதி என்னவென்றால், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, அதை ரைஸ் டு த பவர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 என்று ஒரு புது நம்பர் வைத்தால் அது ரேஷனல் நம்பரா இர்ரேஷனல் நம்பரா என்பது. அது ரேஷனல் கிடையாது என்று பிற்காலத்தவர்கள் நிரூபித்துள்ளார்கள். இது பற்றி பேச இப்போது நேரமில்லை.
போதாய நாத்யைர் பகுதா பிரணீதாஹ போதாய நஸ்யுஸ்ததிதம் விதித்வா ஏதாமஹே விஸ்வசரித்ரரங்கே பாதாம் வினா பாரத தேச ஜாதாஹ. வர்க்கமூலங்களின் வரலாறு மிக நீளமானது. ஆரியபட்டர், பாஸ்கரர், ஸ்ரீனிவாச ராமானுஜன் முதலிய பல மேதாவிகளின் கண்டுபிடிப்புகள் மூலம் சுவைத்து மகிழத்தக்கது. கோல்ப்ரூக், ப்ளோக், கிளின்பர்க், ஸ்மித் முதலிய பல வெளிநாட்டாரின் சிறப்பு பார்வைகளோடு சேர்த்து சுவைக்கத்தக்கது. ஆனாலும் நாம் இன்று இதை இத்துடன் நிறுத்திக் கொள்கிறோம். அடுத்த வாரம் சதுரங்கத்தில் கணிதம், மேத்தமேட்டிக்ஸ் ஆஃப் செஸ் என்பது பற்றி பார்ப்போம். அதற்கடுத்த வாரம் ஹிஸ்டரி ஆஃப் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் என்பது பற்றி. மங்களம் மகனீயேப்யஹ மஹர்ஷிப்யோ மஹீதலே மங்களம் ஸ்ரோத்ருவர்க்காய மனிஷா விருத்திகாமினே. ஸ்ரீமதே நிகுமாந்த மகாதேசிகாய நமஹ.